கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு வாய்க்கு இடம் கொடாதே உன் மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே பிரசங்கி ஐந்து ஆறு ஒருமுறை தேவ ஊழியர் சாது செல்லப்பா அவர்கள் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்தாராம் அப்பொழுது அந்த பேருந்தில் அவர் பாடிய மரண நதி என்னும் கதா காலட்சேபத்தை டேப்ரி போட்டு விட்டார்களாம் சாப்பாட்டு கடையில் பஸ் நிற்கும் போது இவர் அந்த ஓட்டுநரை பார்த்து நீங்கள் போட்டுவிட்ட கேசட் யாருடையது என்று கேட்டாராம் அதற்கு அந்த ஓட்டுநர் இது தேவ ஊழியர் சாது செல்லப்பா அவர்கள் பேசியது என்று சொன்னாராம் உடனே நீங்கள் அவரை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார்களாம் உடனே அந்த ஓட்டுநர் ஆம் பார்த்திருக்கிறேனே என்று சொல்லி புகழ்ந்து பேசினாராம் உடனே இந்த தேவ ஊழியர் சிரித்தாராம் ஏனையா சிரிக்கிறீர்கள் என்று ஓட்டுநர் கேட்க நான் தான் சாது சொல்லப்பா நீங்கள் போட்டு விட்டது எனது கேசட்டை தான் என்று அவரிடம் சொன்னாராம் ஓட்டுநருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை அந்த ஊழியர் மீது கொண்ட அன்பினாலும் ஆர்வ மிகுதியினாலும் அவர் செய்த பிழையாக அது காணப்பட்டது ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே நமது வாயின் வார்த்தைகளில் நாம் உண்மை உள்ளவர்கள்தானா நம்முடைய வாயின் வார்த்தை மற்றவரின் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறதா நமது உதடுகளின் அசைவு நம் உள்ளத்தின் துக்கத்தை ஆற்றும் என்று யோபு சொல்கிறார் ஆகவே நமது உதடுகள் அசைந்து பேசுகின்ற வாயின் வார்த்தைகள் உண்மை உள்ளதாக காணப்பட வேண்டும் மனிதர்கள் வாழ்க்கையில் பாவம் பிரவேசிப்பதற்கு கண் முக்கிய பங்கு வகிக்கிறது அதே வேளையில் இந்த பாவம் வெளியாவதில் முக்கிய பங்கு இந்த வாய்க்கு தான் காணப்படுகிறது வாயிலிருந்து பிறக்கின்ற வார்த்தையே காரணமாக அமைகிறது வார்த்தையில் ஏற்படுகின்ற தவறுதான் சரீரத்தில் பாவம் செயல்பட வைக்கிறது உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக என்று கர்த்தர் சொல்கிறார் யாக்கோபு நிருபத்தில் சொல்லும் போது நாவும் நெருப்புதான் அது அநீதி நிறைந்த உலகம் நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது என்று எழுதுகிறதை பார்க்கிறோம் ஆம் எனக்கு அன்பானவர்களே வாயின் வார்த்தைகளை மற்றவர்களின் கவரும் இச்சைக்குரிய மாம்ச எண்ணங்களை தூண்டக்கூடிய வார்த்தைகளை விட்டு நாம் விலக வேண்டும் கேலி பரியாசம் கிண்டல் போன்ற வார்த்தைகள் சரீரத்தை உண்மையற்றதாக்கி விடும் நமது மிகுதியான இனிமையான சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுரவாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள் என்று நீதிமொழிகளில் நாம் பார்க்கிறோம் வாயின் வார்த்தைகளில் பாவம் உண்டாக்கும்போது அது பேசுபவரையும் கேட்பவரையும் தீமைக்கு நேராக வழிநடத்தி உண்மையற்றவர்களாய் மாற்றிவிடக் கூடும் எனவே நாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேசுவோம் அது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுவோம் நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் கொடுக்கின்ற ஆலோசனையும் நல்லதாகவும் பிரயோஜனம் உள்ளதாகவும் நாம் பேசுவோம் ஏனென்றால் சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது ஆகவே நாம் பேசுகின்ற வார்த்தையை கவனமாய் நமது வாயின் வார்த்தைகளை ஞானம் விளங்க நம் வாயை திறப்போம் ஜபம் அன்பின் பிதாவே தர்மையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்தி மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக்குகிற இந்த வாய்க்கு நாங்கள் இடம் கொடாதபடி எங்களது வாயின் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதற்கு நிற்கிருபை செய்திடலாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம பிதாவை ஆமேன்